வணக்கம், வெல்கம் டு மதுரை அம்மா சமையல். நலமுடன் வளமுடன் வாழ்க. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கேப்ப லட்டு. அதுக்கு ஒரு கப் கேப்ப மாவு, நிலக்கடலைப்பருப்பு வறுத்தது தோல் நீக்கப்பட்டது அரை கப், பேரிச்சம்பளம் அரை கப். மற்ற இதுகள் பருப்புகள்லாம் எடுத்துக்கலாம். நட்ஸ் என்னென்ன தேவையோ அதை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வெல்லம் 2 ஸ்பூன், எள்ளு 1/4 கப். அந்த கேப்ப மாவை ஒரு பவுலில் எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போடணும். போட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிடணும். எடுத்து புட்டு மாவு பதத்துக்கு நம்ம பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி புட்டு மாவு பச வர்ற மாதிரி பிசையணும். தண்ணி வந்து நமக்கு காட்டம்ளர் தான் செலவாச்சு. காட்டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நல்லா புட்டுக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு இப்படி பிடிச்சு பார்க்கணும், உதிர்ற பக்குவத்துக்கு இருக்கான்னு. இதுதான் இதனுடைய பக்குவம். இதை வந்து திரும்ப நம்ம இட்லி பானையில் ஆவியில் வேக வைக்கணும். வேக வச்சு அப்புறம் ரெடி பண்ணணும். இட்லி பானையில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடேறின பிறகு அந்த மாவை வந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கேழ்வரகு மாவை அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். அது கூட அந்த வறுத்து இது பண்ணி வச்சுருந்த எள்ளு கடலைப்பருப்பு எல்லா நட்ஸும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வெல்லம், வெல்லம் வந்து மிக்சியில் சரியாக அரைப்படாதுங்கிறக்காண்டி கொஞ்சம் அவிச்ச மாவு அந்த மாவை கொஞ்சம் போட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் அந்த பேரிச்சம்பளம், பேரிச்சம்பளத்தையும் போட்டு அரைச்சாச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பால் வந்து அரைச்ச எல்லாத்தையும் சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா கையில் வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கிடணும். சுவையான கேப்ப லட்டு ரெடி. இது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடலாம். சத்தான உணவு. கேப்பை வந்து சிறுதானிய வகையிலே அதிக சத்து உள்ளது. இந்த கேப்பையில கூலும் பண்ணி குடிக்கலாம். வாரத்துக்கு 2 முறை குடிக்கலாம். நமக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேரிச்சம்பளமும் வெல்லமும் சேர்த்துக்கலாம்.